அப்பொழுது சட்ட மேதை ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ என்ன வாசித்திருக்கிறாய் என்றார். அவன் மறுமொழியாக, உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அயலாரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, சரியாக பதில் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது வாழ்வாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காட்ட விரும்பி இயேசுவை நோக்கி, எனக்கு அயலான் யார் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்பொழுது கல்லர் கையில் பிடிபட்டான். அவர்கள் அவன் ஆடைகளை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி அரையுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு ஒதுங்கி விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு மறுபக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பயணம் செய்து வரும்பொழுது அவனை கண்டு மனதுருகி அருகே வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சொந்த கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது இரண்டு பணத்தை எடுத்து சத்திரக்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை கவனித்துக்கொள், இன்னும் அதிகமாய் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லர் கையில் பிடிப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் அயலானாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அந்த சட்டமேதை, அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார்.